முடிவெடுத்தாலும் ஆனால் ஒரு டீம்னு வரும்போது மெஜாரிட்டி மட்டும் முடிவெடுக்க கூடாதுல்லப்பா. அந்த டீம்ல ஒருத்தர் தோத்தாலும் டீமே தோத்ததுக்கு சமம் தானே. எனக்கு என்னவோ நீங்க யாரும் தோத்து போயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் ஆரியன் வேண்டான்னு சொல்றாரோன்னு தோணுது. ஆனா நீங்க ஜெயிச்சிட்டா எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ஆரியனையும் சேர்த்து. So, எப்போ ரிலீஸ்? இப்போ. ஓகே. பாத்தியா?
சிது என்ன விஷயம்? சிவா, ஹோட்டல் சிசிடிவி செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இதில் இருக்கு. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்துக்குமே அக்சஸ் இருக்கும். என்ன டெம்பரரி பாஸ்வேர்ட் அதுவும் இதில் இருக்கு. என்ன உண்மையை சொல்லணும்னா, ஏன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இதே மானிட்டர் பண்ணுறீங்கன்னு தெரியல. நாங்கள் தான் இருக்குமே, ஏன் எல்லாத்தையும் தீக்கி உங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க? இல்லை சேது, சார் தான் பார்த்துக்க சொன்னாங்க. நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறபடி செய்யுங்க. என்னால் இப்போல்லாம் முடியுமோ நான் பார்த்துக்குறேன். ஏன்னா சிவா, அந்த அட்வான்ஸ் பற்றி கேட்டேனே. ஆ, சார்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே தான் இருக்காங்க, நான் போய் மேலே ரூமுக்கு வந்துட்டார். உங்கள் கண்ணிலேருந்து எதுவுமே தப்ப மாட்டதில்ல சேது. அதான் என் வேலையே சிவா. நான் கொஞ்ச நேரத்தில் போய் ரிமைண்ட் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் அர்ஜெண்டாக தேவைப்படுது. நோ ப்ராப்ளம், நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. தேங்க்ஸ் சிவா. சேது, ஒன் மினிட். சேதுவத்தில் இன்றைக்கி நடக்க போகிற இவெண்ட்டோட ஐட்டனரி லிஸ்ட் இருக்கு, ஆர்டிஸ்டோட பேரும் எழுதியிருக்கேன், கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரெஸ்ட் பண்ணுங்க சேது. பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு நாள் தானே, என்ன நடந்துட போதே. நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க. சரிடா, அப்படி இப்படின்னு இது வரைக்கும் வந்துட்டோம், இப்ப என்னடா செய்ய? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். டேய், எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலடா. இந்த செக்யூரிட்டி வேற இங்க ஃபுல்லா சிசிடிவி இருக்குன்னு சொல்றான். ஒருவேளை நம்மளை பாத்துக்கிட்டு இருப்பாங்களோ? நம்ம கேஷுவலா இருப்போம், அப்ப யாருக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராதுல. கேஷுவல்னா? கேஷுவல்னா, இப்போ நீ வண்டியை விட்டு இறங்கி ஃபோனை எடுத்து யாருக்கிட்டையாவது பேசுற மாதிரி நடிய. நானா நடிக்கணுமா? ஏண்டா நடிக்கணும்? நீ நடிக்கணும். நீ நடிக்கிறத சிசிடிவில உனக்கு பார்க்கணும். பார்த்தா பார்த்தா யாருக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. என்னடா சொல்ற? இப்போ நீ வண்டி விட்டு இறங்கி முன்னாடி போயிட்டு கைய பெருசா ஆட்டி ஆட்டி, ஐ எம் யுவர் டெலிவரி மேன் கண்ணா ஸ்பீக்கிங், வி அஷூர் குவாலிட்டி சர்வீஸ் வித் எ ஸ்மைல், யுவர் டெலிவரி மேன் இஸ் அரைவ்ட் அட் தி பேஸ்மென்ட், யூ மே நவ கம் அண்ட் கலெக்ட், ஐ எம் வெயிட்டிங். நடிச்சு காட்டிட்டேன்னு வெயி, சிசிடிவில இருந்து நம்மளை பாக்குறவனுங்களுக்கு நம்ம மேல எந்த டவுட்டும் வர. ஆனா நான் முன்ன பண்ண நடிச்சதே இல்லையடா, அதுவும் இங்கிலீஷ். டேய், பயமா இருக்குடா. நான் கூட தான் முன்ன பின்ன நடிச்சதுல நான் என்ன பயந்துகிட்டா இருக்கேன்? அதுவும் இங்கிலீஷ். இட்ஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ் மேன், மாஸ் பண்றோம். போனே போனே, போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. பட் அந்த கேஷுவல மறந்துடா. கேஷுவல் தானே? இப்போ பாரு. சொல்றா. ஓ, ஆக்ஷன். டேய்,
அவனுக்கு அப்பா வந்துட்டாங்களா? இருடா இருடா பார்த்து சொல்கிறேன். ம், வந்துட்டானுங்கடா. அப்பா சூப்பர்டா. அப்போ நம்ம ஆளும் பூந்துடலாம்ல. டேய் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவங்க ஏதோ செய்கிறாங்கடா. என்னடா செய்கிறான்? யோ டெலிவரி மேன் கண்ணா ஸ்பீக்கிங். வா அண்ணே சூப்பரா பண்ற. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். நான் சூப்பரா பண்றேனோ இல்லையோடா, நீ நல்லா பண்றடா. என்ன உன்னை கற்பமாக்கின மனுஷனை கண்ணாடியே செஞ்சிடுவேன். என்னடா சொல்ற? அவன் அப்படிதான் என்ன பார்த்து செய்யல சொல்றான். டேய் எனக்கு முதலே டவுட் வந்துட்டா. இவனுக்கு கன்ஃபார்மா லூசு தான்டா. என்னது லூசா? ஏய் மாலே வந்துட்டாங்க. சூப்பர்டா. அவங்க காப்பாக்கல என்ன பண்ண சொல்லி நான் மேல கூட்டிட்டு வந்துறேன். டேய் கீழ அந்த டெலிவரி காய்ஸ் வேற இருக்கானுங்களே. டேய் அவங்க பெருசா என்னடா செஞ்சிருவானுங்க. அவங்கள வர சொல்லி நான் பாத்துக்கறேன். சரா சரா நான் போறேன். டேய் இங்க கீழ போங்க. டென் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆதி வந்து உங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே ஓகே. டேய் இந்த பிரச்சனை வரல. டேய் இந்த பிரச்சனை போய் தொலைங்கடா. ஓகே போங்கடா போங்கடா. ஹர்ஷினி வந்துட்டாங்களா? எஸ் மேம் வந்துட்டாங்க. எந்த ரூம்ல இருக்காங்க? கடைசி ரூம் 865. உங்களுக்கு வேணா நீங்க எனி டைம் அவங்கள போய் மீட் பண்ணலாம். இல்ல சும்மா தான் கேட்டேன். ஓகே மேம். ஐட்டினரி ரிலீஸ் கொடுக்க வந்தேன். படிச்சுங்க. ஓ சாரி சாரி. இதான் உங்க ரூம். ஆக்சுவலி எல்லாமே சேமா தானே இருக்கும். I don't know. இண்டிவிஜுவல் பேர் போட்டிருக்காங்க. கரெக்டா கொடுத்துருவேன். ஓகே. தேங்க் யூ. ஓகே மேம். குட் நைட். ரெஸ்ட். யூ டூ. சாப்பாடு வந்துச்சா? ஆமாங்க சார். கடி ஃபாலோஸ். முடியும் தானே? முடியும் சார். மறக்காம படிச்சிருங்க. வெக்கத்துல சேலை
வாங்க சிவா, கம் ஆன் இன். இன்ன தூங்கலையா? இல்ல சார். You want to have some drinks? No sir, I'm good. என்ன கையில கிஃப்ட்லாம் வச்சிருக்கீங்க? எனக்கா விடிஞ்ச நாகமாலைக்கு பிறந்த நாள் சார். அதான் நம்ம கம்பெனி சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். குட் இனிஷியேட்டிவ் சிவா. சொல்லுங்க. சேது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்டிருந்தாரு. ஓ எஸ், மறந்துட்டேன். கேஷ் செக் எழுதி வச்சிருந்தேன். There you go. Thanks, sir. Thanks, உங்களுக்கு தான் சொன்னோம் சிவா. இந்த இவெண்ட் இவ்வளவு பெரிய ஒரு மெக்னிடியூட்ல போகணும்னு நீங்க சொல்லும் போது நான் நம்பல. But I'm very happy now. This event is going to be one of the biggest and the most successful event for us. So, thanks to you. சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க. ஓ நோ நோ நோ, I have a meeting today with Jaya. அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். And காலைல லேட் ஆயிட்டுனா எழுப்பி விட மாத்திராது. ஓகே சரி சார். ரிசப்ஷன். எஸ் ஜெயா வந்து இன்டர்வியூ பண்ண போயிட்டாங்களா? இன்னும் இல்லையா? பாவம், அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க கலக்குறீங்க. ஆமா சார், பிளாக் டீ சின்ன ஆர்டர், ஷெஃப் கிட்ட கொடுத்தா ஏசுவாரு. நானே பிப்ப பண்றேன் சார், நல்லாவே கலக்குவேன், கவலைப்படாதீங்க. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரி சார். ஹலோ சேது, எங்க இருக்கீங்க? சரி சேது, அங்கேயே இருங்க, அப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஒரு ஊருல ஒரு நரி உண்டு, அந்த நரிக்குத்தான் ஒரு வெறி உண்டு. அந்த வெறி இல்ல வெட்டையாடுது ஆடுது 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 விளையாட்டு. ஒரு ஊருல ஒரு நரி உண்டு, அந்த நரிக்குத்தான் ஒரு வெறி உண்டு. One night, two night, three night, good night.